கிரிக்கெட்ன்ற ஒரு கேம்ல அப்பாவும் பையனும் ஆடினதுலாம் வந்து ஒரு வரலாறு இருக்கு. ஆனா இன்னொரு வரலாறு இருக்கு, என்னன்னா ஒரு பவுலர் அப்பாவையும் அவுட் ஆகியிருப்பாரு, மகனையும் அவுட் ஆகியிருப்பாரு. அப்ப ஏற்பட்ட சில சந்தர்ப்பங்கள்லாம் நம்ம கிரிக்கெட்ல பாத்திருக்கோம். இது எதனால ஆரம்பிச்சது அப்படின்னா, அஸ்வின் வந்து சிவனரின் சந்திரபாலையும் அவுட் ஆகினாரு, இப்ப டக்னரின் சந்திரபாலையும் அவுட் ஆகியிருக்காரு. முதல்ல வருது 2011 டெஸ்ட் சீரீஸ், இதுல முதல் டெஸ்டான டெல்லியிலையும் செகண்ட் டெஸ்டான கொல்கட்டாலையும் அவுட் ஆகிட்டாரு. அப்படியே கட் பண்ண 2013 டெஸ்ட் மேட்ச்ல மறுபடியும் கொல்கட்டாக்கு வராரு, சிவனரின் சந்திரபாலா அதே அஸ்வின் அவுட் ஆகுறாரு. அடுத்த டெஸ்ட் வந்து வேங்கடையில் நடக்குது, மறுபடியும் அஸ்வின் சந்திரபால் அவுட் ஆகிட்டாரு. சோ டெஸ்ட் கிரிக்கெட்ல பவுலருக்கு எதிராக அப்பா மகன் அவுட் ஆன சம்பவம் எல்லாம் இதுதான். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவனரின் சந்திரபால் மற்றும் டக்னரின் சந்திரபால் தான். ஏன்னா மகன் வந்து இப்பதான் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு, ஆனா சிவனரின் சந்திரபால் வந்து 20 வருஷங்களா டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காரு. ஆனா அவங்க பாருங்க அவுட் ஆன விதம் வந்து நிறைய பவுலர்ஸ் மாறிட்டே வந்திருக்காங்கல்ல, ஆச்சரியமா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்.